The history Payanam Neergal Anaivar Meedum Ellam Valla Iraivanin Amaidiyum Samadhanamum Undavadaga. Thiruvalluvar Abdin Solumbodhu Nammudaiya Channel La Avara Patti Adikadi Pesikonde Irukkom. Avara Pattiyum Avarudaiya Kuralgala Pattiyum Adhigamana Oru Karuthugalai Namma Vandhu Eduthu Vaikkakoodiyavangala Irukkom. Ellame Nalla Vidhamana Karuthukal Avarai Patri Migavum Aazhndha Oru Aayvu Seinju Pala Vishayangal Namakku Enna Theriyudho Adhu Vandhu Eduthu Sollikondirukkom. Appa Indha Thiruvalluvar Abdingra Oru Aalumai Avarudaiya Kaala Kattathila Eppadippattavara Vaazhndhar Abdingradhu Namakku Theriyave Illa. Kaaranam Enna Abdina Avar Kooda Irundhavangalum அவரை பத்தின பதிவு பண்ணலை, அதாவது சகாக்கள் இருப்பாங்க இல்லையா மற்ற புலவர்கள் அவங்களும் பதிவு பண்ணலை, அரசவையிலையும் எந்த குறிப்பும் கிடைக்கல அப்படின் பொழுது அவர் வாழ்ந்த காலத்து அரசர்களும் அவரை பத்தின செய்தியை வந்து குறித்து வைக்கல அப்படின் பொழுது இவர் யார் எப்போ வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நமக்கு வந்து தெரியல. 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த குரல் எழுதப்பட்டதுங்கிறது கூட ஒரு கணிப்பு மட்டும்தானே தவிர இது எதுக்குமே இன்றைக்கி ஆதாரம் இல்லாமல் இருக்குது. ஆனால் சொல்லப்பட்ட செய்தியோ மிகப்பெரியது, மகத்தானது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 2000 வருடங்களுக்கு முந்தின அந்த குரல்களாக இப்படி எழுதப்பட்டிருக்குங்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களை பற்றியும் ரொம்பவும் ஆழ்ந்த சிந்தனை கொண்டு எழுதப்பட்ட விஷயங்களாகத்தான் நமக்கு வந்து தெரிகிறது. கல்வியை பற்றி, செல்வத்தை பற்றி, வீரத்தை பற்றி, ஆளுமையை பற்றி, ஒரு அரசன் எப்படி வாழணுங்கிறத பற்றி, மக்கள் உண்ணும் உணவை பற்றி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும், தூய்மையை பற்றி, விவசாயத்தை பற்றி, மற்ற தொழில்களை பற்றி அப்படின்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பேசியிருக்கிற இந்த திருக்குறளை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அது இருக்கட்டும். சரி, திருவள்ளுவர் வந்து பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே வர்றாரு இல்லையா. அதில் 26வது அதிகாரம் அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, புலால் உண்ணாமை, அதாவது புலால் மறுக்கிறது. புலால் அப்படின்னாக்கா இறைச்சி சாப்பிட்றது. இறைச்சி சாப்பிட்றதை திருவள்ளுவர் வந்து மறுத்தாரா அப்படின்னு சொன்னாக்கா, மிக நிச்சயமாக நாம் திருக்குறளை நாம் ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது ஆமாம், அவர் அதை மறுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பதில் தான் நமக்கு வருது. இதில் வந்து சந்தேகமே இல்லை. திருவள்ளுவர் திருக்குறளை படிக்கும் பொழுது அவர் வந்து புலால் மறுத்தலைத்தான் அவர் வந்து சரி காண்கிறார், அதுதான் சரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எந்த அளவுக்கு வந்து அவர் புலாலை மறுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, அவர் சார்ந்த சமுதாயமும் அந்த புலாலிலிருந்து வெளிவரணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு எண்ணமாக இருந்திருக்கு. ஒருவேளை அவருடைய காலத்தில் யாருமே புலால் உண்ணாமலும் இருந்திருக்கலாம், அப்போ அந்த தாக்கம் அவர்கிட்டையும் இருந்திருக்கலாம். அப்போ அந்த புலால் உள்ன்றதை பற்றின அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, தன்னூன் பெருக்கத்திற்கு தான் பிரிதூன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படிங்கிறாரு. தன்னுடைய உடல் பருக்கிறதுக்காக இன்னொரு உயிரை கொன்று அந்த மாமிசத்தை சாப்பிட்டு தன்னுடைய உடலை பெருக்க வைக்கக்கூடியவன் அவனுடைய உடலில் எப்படி இறைவனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு திருவள்ளுவர். அப்போ இந்த இந்த குரலை எடுத்து நம்ம பார்க்கும்பொழுதே நம்ம என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, மிக நிச்சயமாக இந்த புலால் மறுப்பில் திருவள்ளுவர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் நாம் வர வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அருளல்ல தியாதெனில் கொல்லாமை கோரல் பொருளல்ல தன் ஊன் திணல் அப்படிங்கிறார். அதாவது அருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கொல்லாமை அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சாப்பாட்டிற்காக இறைச்சிக்காக அந்த ஒரு உயிரை கொல்றது அப்படிங்கிறாரு. அப்போ அருள் அப்படின்னா கொல்லாமை, கொல்லாமைனா என்ன, சாப்பாட்டிற்காக ஒரு உயிரை கொன்று உண்பது. ஆக இப்படியாக அவருடைய அந்த புலால் உண்ணாமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, அந்த புலால் மறுப்பு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இப்படியான குரல்களை அவர் வந்து தொடர்ந்து எழுதிக்கொண்டே போகிறார். உண்ணாமை உள்ள துயர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாதலரு அப்படிங்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த புலாலை உண்ணாத உடல் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையிலேயே உயிர் இருக்கிற உடல் அப்படிங்கிறாரு. அப்போ புலாலை உண்ணக்கூடிய அந்த இறைச்சியை உண்ணக்கூடிய அந்த உடல் என்ன உடல் அப்படின்னு பார்த்தாக்கா, அது பிணம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை இவர் மறைமுகமாக சொல்லுகிறார். இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, சேத்து குழி கூட உயிர்களை கொல்றதுக்காக அது தன்னுடைய வாயை எப்போதும் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. அதுதான் அந்த குரலுக்கு அர்த்தம். ஆக புலால் உண்பதை மிகவும் மென்மையாக மட்டுமல்ல காட்டமாகவும் எதிர்க்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி அந்த அதிகாரத்தில், அதாவது புலால் மறுத்தல் அதிகாரத்தில் 10வது குரல் என்ன இருக்குது அப்படின்னா, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகோப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது புலாலுக்காக, இறைச்சிக்காக ஒரு உயிரை கொல்லாதவனை எல்லா உயிரும் வணங்கும்
அப்படின்னு, அதாவது நன்றி செலுத்தும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து பதிவு பண்ணுறாரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது புலால் உண்ணாமையை திருவள்ளுவர் அவர்கள் மிக நிச்சயமாக கடைபிடித்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த புலால் உண்ணாமையை பற்றி திருவள்ளுவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சில விஷயங்கள் வந்து இதில் நமக்கு வந்து தெளிவு பெறணும் இல்லை. திருவள்ளுவரை பொறுத்தவரை எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் ஒரு சுத்தமான தமிழர் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தமிழர் இந்த புலால் உண்பதை மறுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க இந்த தமிழ் சமுதாயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். தமிழ் சமுதாயம் அப்படின்னு வரும்பொழுது இந்த தமிழ் சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க முழுமையாக புலாலை மறுக்கக்கூடிய சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயம் வாழ்ந்ததாக வரலாற்றில் நாம் எங்கேயும் பார்க்க முடியாது. இதுதான் யதார்த்த உண்மை. அப்போ வரலாறு முழுவதும் புலால் உண்மையை முழுமையாக மறுக்காத இந்த சமுதாயத்திலிருந்து திருவள்ளுவர் அவர்கள் புலாலை மறுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால் இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அந்த காலகட்டத்தில் தமிழ் சமுதாயத்திற்கு இறைவன் இந்த புலாலை தடை செய்திருக்க வேண்டும், அல்லது அவர் சார்ந்த அந்த பகுதியில் புலால் உண்பதுங்கிறது வழக்கத்தில் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். இது ரெண்டை தவிர வேறு எதுவாக இருக்கவும் வாய்ப்பில்லை. அப்போ திருவள்ளுவருடைய காலகட்டத்தில் இறைவன் வந்து இந்த புலாலை தடை செய்திருப்பானா தமிழ் மக்களுக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ திருக்குறள் வந்து என்ன, திருவள்ளுவர் இறை தூதரா, அப்போ திருக்குறள் வந்துட்டு ஒரு இறை வேதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாக்க இதில் வந்துட்டு நாம் வந்து எந்த மாதிரியான ஒரு பதிலை கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவாக பேசக்கூடிய இந்த திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு வேதமாக அந்த நேரத்தில் இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொன்னாக்க இது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதரால் இவ்வளவு சிந்தனை செய்து எழுதப்பட்டிருக்க ஒரு விஷயம் மிக நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் இந்த குடும்பம் வேண்டாம், இந்த சமுதாயம் வேண்டாம் அப்படின்னு மலை மேலே போய் ஒதுங்கியிருந்த ஒருவரால் எழுதப்பட்டதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவர்களோடு ஒரு வாழ்வியலை முழுமையாக பொருந்தி கொண்ட ஒருவர், இன்னும் சொல்ல போனால் குடும்பம் பிள்ளைன்னு இப்படி இருக்கக்கூடிய ஒருவரால்தான் இது மாதிரியான சிந்தனைகளால் எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. அவர் துறவியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், 50% துறவியாக இருக்கலாம், 50% அவர் வந்துட்டு ஒரு குடும்பஸ்தராக இருக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு வந்த இந்த சிந்தனை அப்படிங்கிறது அவராக உருவாக்கிய சிந்தனையாக பக்குவப்பட்டு அல்லது இறைவன்புறத்திலிருந்து வந்த அந்த சிந்தனையாக அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு மிக நிச்சயமாக தெரியவில்லை. அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க தமிழ் சமுதாயத்திற்கு அந்த நேரத்தில் இந்த புலால் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு விஷயமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க உதாரணத்துக்கு மனிதனுடைய படைப்பின் துவக்கத்தில் இந்த குரான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம பார்க்குறோம் ஆதம் அவர்களை இறைவன் முதல் முதலாக படைத்து அந்த சொர்க்க பூங்காக்களில் உலவ விடும் பொழுது அந்த பூங்காக்களில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் போகலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன இறைவன் குறிப்பிட்ட ஒரு மரத்தை அணுக வேண்டாம், அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம். அப்போ குறிப்பிட்ட ஒரு மரம் அவருக்கு தடை செய்யப்படுகிறது. அதே மாதிரி யூதர்களுக்கு நமக்கு தெரியும் அந்த வேதத்தில் நம்ம படிக்கும் பொழுது வேதங்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனிக்கிழமை அவர்கள் மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை. அப்போ குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் இந்த தடைகள்லாம் அவங்களுக்கு வர்றது வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு காலத்தில் சமூத் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் வாழ்ந்தது மத்திய கிழக்கில். அந்த மத்திய கிழக்கில் வாழ்ந்த அந்த சமுதாயத்திற்கு ஒரே ஒரு ஒட்டகம், ஒட்டுமொத்த ஒட்டகமும் இல்லை ஒரே ஒரு ஒட்டகம் மட்டும் இறைவன் தடை செய்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பார்ட் பார்ட்டாக சில இடங்களில் இறைவன் தடை செய்த மாதிரி இந்த இடத்தில் தமிழ் சமுதாயத்திற்கு அந்த நேரத்தில் இந்த புலால் தடை இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி அப்படின்னு சொன்னாக்க திருவள்ளுவர் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதி, அவர் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாகவும் மதுரையில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் எங்கே வாழ்ந்தாருங்கிறது நமக்கு வந்து சரியாக தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அவர் எங்கே வாழ்ந்திருந்தாலும் அவர் வாழ்ந்த அந்த பகுதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த புலாலை மறுக்கக்கூடியவர்களாக புலால் உண்ணாமையை கடைபிடித்த மக்களாக இருப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த உணவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படியெல்லாம் இந்த மனிதர்களை வந்துட்டு வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அவர்களுடைய அந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த சூழல் அதுதான் உணவு வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுதுன்னா முடிவு பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா
இந்த கடற்கரையோர மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கடற்கரையோர மக்கள் வந்துட்டு அதிகமாக மீனை விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களாக இருப்பார்கள். மீன் தான் அவர்களுக்கு ரொம்ப பிரியம். மூணு வேளையும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அவர்கள் அந்த மீனை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து அதுக்கு சின்ன வயசுலேருந்தே பழகியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கடலில் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய அந்த மீன்களை அவர்கள் சிறு வயதிலிருந்தே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. அதனால் மீன் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வேளை சோறு கூட இறங்காதுங்கிற அளவுக்கு அவங்க அதுக்கு பழகியிருப்பாங்க. அந்த கடற்கரையிலிருந்து கொஞ்சம் உள்ளே வர்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்தில் விவசாய நிலம் இல்லை. அதாவது கடற்கரையிலிருந்து கொஞ்சம் உள்ளே வர்றோம், அந்த பகுதி விவசாயம் சாராத, விவசாயம் செய்ய முடியாத ஒரு இடமாக இருந்தது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக ஆடு மாடு கோழி அப்படிங்கிற இந்த இறைச்சிகளை சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்கள் இது இந்த இதெல்லாம் உங்கள் பகுதிகள்லேயே நீங்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி கடற்கரைக்கு மிகவும் உள் பக்கம், அதே சமயம் முழுக்க முழுக்க பாசன வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல நிலவுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த இடத்து மக்கள் அதிகமாக விவசாயம் செய்வாங்க. அப்படி விவசாயம் செய்யும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகளே அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி அந்த விவசாயத்திற்காக ஆடு மாடு கோழி இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். இப்படி பயன்படுத்தப்படும் பொழுது இதெல்லாம் விவசாயம் அப்படிங்கிற அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு செல்வங்கள், பயன்படக்கூடிய செல்வங்கள். அப்போ இது எல்லாமே கஷ்டப்படுத்தி உழைச்சி அவங்களுக்கு வந்து செல்வத்தை ஈட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதையெல்லாம் அவர்கள் உண்பதை தவிர்க்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அப்போ இவங்கக்கிட்ட அதிகமாக வந்து எது ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு சொன்னாக்க, சைவம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும். விவசாயம் இல்லாத பகுதிகளில் அசைவம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும். கடற்கரை பகுதிகளில் மீனை உண்ணக்கூடிய அந்த வழக்கம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும். அதே சமயம் கடற்கரையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாயமும் அதிகமாக செய்ய முடியும், கால்நடைகளையும் அதிகமாக வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த இடத்துல நிலவுது அப்படின்னு சொன்னாக்க, அங்கே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அதிகமாக காய்கறிகளையும் சாப்பிடுவாங்க, புலாலையும் சாப்பிடுவாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து சமைக்கக்கூடிய மக்களாகவும் அவங்கள இருப்பாங்க. அப்போ அந்த கால சூழல், இடம், பொருள், ஏவல் இது எல்லாம் தான் அந்த உணவை நிர்ணயிக்குது. அப்படி அந்த உணவு அப்படி நிர்ணயிக்கப்படும் பொழுது அது அவர்களுடைய இறை நம்பிக்கையோடு தொடர்பு படுத்தப்பட்டுவிடும். காலப்போக்கில் அந்த சித்தாந்தத்தோடு கலக்கும் பொழுது எங்களுடைய சித்தாந்தப்படி, எங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைப்படி இந்த புலால் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு அந்த இந்த பக்கம் இருக்கிற மக்களும், எங்களுடைய ஆன்மீக சித்தாந்தப்படி இந்த புலாலுங்கிறது மறுக்கப்பட்டது அப்படின்னு இன்னொரு மக்களும் பேசக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். இவ்வளோதான் விஷயம், சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோதான் விஷயம். அப்போ திருவள்ளுவர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழலில் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இறைவனால் புலாலை தமிழ் மக்களுக்கு தடை செய்யப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, அவர் வாழ்ந்த பகுதியில் இறைச்சிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருந்திருக்கணும். அதை அவரும் கடைபிடித்த காரணத்தால் அவர் அப்படி எழுதியிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படியோ இறைவனே அறிந்தவன். அடுத்த பதிவில் சந்திப்போம் நேயர்களே, நன்றி.